அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய வேலன். இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விலன் வர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு சுவிட்சிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு விலான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லேன்னா என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ லேன்றது பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஓகேங்களா. இது எதுக்குன்னா உங்களுடைய சர்வர் இருக்குது, யூசர் இருக்காங்க, உங்களுடைய சுவிட்சஸ் ரவுட்டர்ஸ் எல்லாமே இருக்குது, ரவுட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட சர்வர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, இதை டிஃபைன் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா லேன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஜாகில் ஒரே லொக்கேஷன்ஸில் எல்லாமே அவைலபிள் இருக்குன்னா அது வந்து லேன், ஓகேங்களா. இது வந்து ஃபிசிக்கலாக. ஸோ இந்த லேனை வந்து எப்படி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி இருக்கும், ஓகேங்களா, சுவிட்சஸில். இதை வந்து நம்ம எப்படி வர்ச்சுவலாக, ஓகேங்களா, இது வந்து ஹார்ட்வேர் ஒன்று தான், ஆனால் நம்ம வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் லாஜிக்கலாக. நீங்கள் எப்படி கூட சொல்லலாம், லாஜிக்கலாக எப்படி வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேரை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விலான்ன்ற கான்செப்ட், ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிருக்கும் சிம்பிளாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த விலானோட மெயின் பார்த்திங்கன்னா, நம்ம பை டிஃபால்ட் என்ன பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் கேஸ்ட் பார்த்திங்கன்னா, சுவிட்சிங்கில் பை டிஃபால்ட் வந்து ஆல் போர்ட்ஸ், எல்லா போர்ட்டும் பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன், ஓகேங்களா. ஸோ இந்த விலான் கான்செப்டை, ஓகேங்களா, என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைனை மல்டிபிள் ப்ராட்காஸ்ட் டொமைனாக நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா. மல்டிபிள் பிஆர்னு போகிற ப்ராட்காஸ்ட் டொமைனாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுக்கறது தான் இந்த விலானோட வேலை, ஓகேங்களா. ஸோ எதுக்கு வந்து நீங்கள் விலானுக்கு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கொஷின் கேட்கலாம். ஸோ எதுக்கு வந்து லேனில் எல்லாமே கனெக்டாக இருக்குது, எதுக்கு வந்து நான் வந்து ஒரு வர்ச்சுவலாக வந்து நான் என்னோடய லேன் நெட்வொர்க் வந்து கிரியேட் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேங்களா. உங்கள் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை மெஷ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து ஒர்க் யூசர்ஸு, ஓகேங்களா, ஒர்க் பண்ணுற யூசர்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி யூசர்ஸ், ஐடி டீம் இருக்கும், ஐடி யூசர்ஸு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விசிட்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வர விசிட்டர்ஸ்க்கோ எல்லாருக்கும் உங்களுடைய தேர்ட் பார்ட்டியில் எல்லாருக்கும் வந்து உங்களுடைய லேன் நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் வந்து கொடுக்கக்கூடாது, ரைட்டுங்களா. ஸோ அதை தான் அதுக்கு எப்படி நம்ம இதை வந்து பிரிக்கலாம், செக்ரிகேட் பண்ணலான்றப்போ தான் இந்த விலான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், லேன் சுவிட்சிங்கில், ஓகேங்களா, L2ல. ஸோ செக்ரிகேட் பண்ணுறோம். செக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் அவங்கவுங்க அந்தந்த லோக்கல் என்ன சொல்கிறது, அந்தந்த விலானை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலாக வந்து ரீச் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்ட் டொமைன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ப்ராட்காஸ்ட் டொமைன் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் இப்படி வருது அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், ஒரு ஃப்ரேம் வருது, ஒரு மெசேஜ் அனுப்புகிறான்னா எல்லா சுவிட்சுக்கும் எல்லா இன்டர்ஃபேஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து எல்லா போர்ட்டுமே வந்து பிலாங்ஸ் டு ஒன் ப்ராட்காஸ்ட் டொமைன், ஓகேங்களா. அது அன்னெசரி டிராஃபிக் ஃப்ளட்டிங்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. எல்லா போர்ட்டுக்கும் ஃப்ளட் பண்ணுறது, ஓகே, அனுப்பி விடுறது தமிழில். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த இதுலேருந்து வருது அப்படின்னா எனக்கு கன்சிடர் ஐடி டீம் மட்டும் இருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேர் டீம் இருக்குது, அந்த டீமுடைய யூசர்ஸ்க்கு மட்டும் தான் போகணும்னா, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் போகும், மற்றவங்க யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளட் பண்ணாது, ஓகேங்களா. அதை ஸ்டாப் பண்ணிவிடும் ஃப்ளட்டிங்கை, ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் லேன். இது வந்து பார்த்திங்கன்னா 12 bits இருக்கும், 12 bits அதாவது 4 bytes. ஸோ இந்த இதை வந்து கன்சிடர் பண்ணி 2 to the power of 12 அப்படின்றப்போ நம்மளுக்கு வந்து 4096 விலான் வந்து நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு மேலே உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ சிஸ்கோ சுவிட்சஸில் இல்லை L2 சுவிட்சஸில் உங்களால் இதுக்கு மேலே க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன்டு ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்செலாம் சில ரேஞ்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சில ரேஞ்சஸ் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. இது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் நம்ம விலான் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ரேஞ்சில் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும், ஓகேங்களா. இது வந்து ஒரு 4 bytes வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், ஓகேங்களா. அதுதான் வந்து விலான். இது அது வந்து 4096 விலான் வரைக்கும் வரும், 2 to the power of 12. இப்போ 0 and 4095 வந்து யூ கேனாட் யூஸ் இட், நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ரிசர்வ்டு விலான், ஓகேங்களா. அதே மாதிரி விலான் 1ன்றது சிஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விலான்னு சொல்லுவோம். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்ஸ், as default villain. எல்லா போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் விலான வந்து மேப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 1001 வரைக்கும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்மள எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1002லேருந்து 1005 வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ட்ரிங்க்கும் FDTIன்ற டெக்னாலஜிக்கும் இந்த விலான் வந்து அலோகேட்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1006லேருந்து 409 எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் விலான்னு இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம நார்மலாக கான்ஃபிகர் பண்ண முடியாது. இது எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம் சர்டைன் கிரைட்டீரியாவில். பட் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 1001 அண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். ஸோ நீங்கள் கன்சிடர் 1லேருந்து 1000 வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அப்கமிங் தியரிஸ் அண்ட் ப்ராக்டிக்கல். உங்களுக்கு வர்ச்சுவல் லேன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த வர்ச்சுவல் லேனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு டிஃபால்ட் ஒரு மொத்தம் 4 இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதில் வந்து ஒரு 3 வந்து நான் வந்து உங்களுக்கு இதில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த 3ல் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன இப்போது நார்மல் ஒர்க்கிங்கில் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் விலான் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விலான் பார்த்தீங்கன்னா லேயர் 1 இது. ஓகேங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா லேயர் 1 விலான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1. ஓகேங்களா? லேயர் 1 ஒன்றுமே இருக்குது. இது வந்து இது போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3, போர்ட் 4. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த போர்ட்டை வந்து விலானுக்கு வந்து மேப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த போர்ட் வந்து எந்த விலானுக்கு வந்து மேப் ஆயிருக்கு, போர்ட் 1 VLAN 1க்கு மேப் ஆயிருக்கு, போர்ட் 2 VLAN 1க்கு மேப் ஆயிருக்கு, போர்ட் 3 VLAN 10க்கு மேப் ஆயிருக்கு, போர்ட் 4 வந்து VLAN 20க்கு மேப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து போர்ட் பேஸ்டு மெம்பர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த விலான் டைப். செகண்ட் டைப் ஆஃப் விலான் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பை மேக் அட்ரஸ். ஓகேங்களா? கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணி மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்தா 1122.33.44 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து VLAN 1 வந்து இருக்குது. அதேமாதிரி அடுத்த மேக் அட்ரஸ் AAAA வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா VLAN 10. அதுக்கப்புறம் ஸோ மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பை மேக் அட்ரஸ். லேயர் 2 விலானில் மெம்பர்ஷிப் பை மேக் அட்ரஸ். ஓகேங்களா? மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி விலான் மேப்பிங் இருக்கும். இந்த டைப் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பை ப்ரோட்டோகால் டைப்பு. இப்போ உங்களோட ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரேம் இருக்கும். ஓகேங்களா? IPA IPXன்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், சோர்ஸ் மேக்கு, DMAC ஒரு ஃப்ரேமில், அதுக்கப்புறம் டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் ப்ரீஆம்பிள். ஸோ ப்ரீஆம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் FCS இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இது வந்து IPA IPXA அப்படின்ற பொறுத்து நம்ம வந்து விலானை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ IPனா 1ன்ற டிஃபைன் பண்ணுவோம், இப்போ IPXனா லேயர் 2ன்னு டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் டைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் டைப்புன்னு இருக்கும். அந்த ஃபீல்டை வச்சு நம்ம வந்து விலானை வந்து மேப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் டைப் விலான் மேப்பிங். ஓகேங்களா? ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டிப்ளாய்மெண்ட் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா போர்ட் பை மெம்பர்ஷிப். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன் யூஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போர்ட் பை டிஃபால்ட் வந்து டைனமிக்காக நம்ம கான்செப்டில் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக எப்படி லேர்ன் ஆகுது, எப்படி வந்து ஃபார்வர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் தியரி கிளாஸில் அண்ட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போர்ட் பை மெம்பர்ஷிப். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சுவிட்ச் கனெக்டாக இருக்குது. பை டிஃபால்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10.0.0.1ன்னு ஒரு IP, event.2 event.3 event.4. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஃப்ரேம் வந்து இங்கேருந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போது VLAN 10, இப்போ வந்து VLANே இல்லைன்னு கன்சிடர் பண்ணிக்கிங்க. வித்தவுட் VLAN இந்த வித்தவுட் VLANல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10.0.0.1 வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சோர்ஸு, இதோட மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா AAAA. ஓகேங்களா? இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா BBBBக்கு வந்து அனுப்புகிறான். ஃபஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த மேக் அட்ரஸ் வந்து தெரியாது. ஓகேங்களா? கன்சிடர் 10.0.0.3க்கு வந்து ஒரு பேக்கெட் அனுப்புகிறான். இப்போது ஒரு டிராஃபிக்கிங் வந்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவன் வந்து ஃபஸ்ட்டு மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ், டெஸ்டினேஷன் தெரியாதுன்னா இவனுக்கும் சென்ட் பண்ணுவான், அந்த ஃப்ரேமை இவனுக்கும் சென்ட் பண்ணுவான், இவனுக்கும் சென்ட் பண்ணுவான். ஓகேங்க? எல்லாருக்குமே இந்த ஃப்ரேமை சென்ட் பண்ணுவாங்க. யார் வந்து அந்த டெஸ்டினேஷனோ அவன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவான். ஓகேங்களா? இது வந்து வித்தவுட் விலான் கான்செப்ட். இப்போ நம்ம வித் விலான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0/1 0/2 0/3 0/4 இந்த போர்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போர்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 1 0/1 ஓகேங்களா. இதை நம்ம என்ன மேப் பண்ணியிருக்கோம் VLAN 10க்கு மேப் பண்ணுறோம். 0/2 வந்து பார்த்தீங்கன்னா 20 அதே மாதிரி 0/3 பார்த்தீங்கன்னா VLAN 10 0/4 வந்து பார்த்தீங்கன்னா VLAN 20. ஸோ நான் இப்போ இந்த மேப்பிங் இப்போ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா VLAN வந்து பார்த்தீங்கன்னா 10 போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0/1 0/3 ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேப்பிங் வந்து நம்ம வந்து ஷோ மேக் அட்ரஸ் டேபிள் இந்த இன்டர்ஃபேஸோ நீங்கள் VLAN கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேப்பிங் கிடச்சிடும். நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி மேப் பண்ணுறதுன்றது. ஸோ ஓகேங்களா இப்போ வந்து வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணால் இப்போ அதே டிராஃபிக் நம்ம லாஸ்ட் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி சோர்ஸ் டிராஃபிக் வந்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜினேட் ஆகுது டு 10.0.0.3. இப்போ சுவிட்சுக்கு ரிசீவ் ஆகின உடனே ஓகேங்களா இது வந்து சோர்ஸ் அட்ரஸ் வந்து மேக் லேர்ன் பண்ணிவிட்டு சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு மேக் அட்ரஸ் டேபிளில் என்ட்ரி பண்ணிப்போம். என்ட்ரியும் எல்லாம் ரெஃப்ரெஷும் பண்ணிவிடுவோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அதை பார்த்தோம் அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் எல்லாருக்கும் வந்து ஃப்ளட் பண்ணுறதுக்கு பதில் அவன் செக் பண்ணுவான் இது வந்து இந்த போர்ட் வந்து எந்த VLANக்கு வந்து டேக் ஆகிருக்குன்னு பார்ப்பான் ஓகேங்களா. இப்போ இது வந்து VLAN 10க்கு வந்து டேக் ஆகிருக்கு. ஸோ எனக்கு VLAN 10 எங்கெல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் என்னென்ன போர்ட்ஸில் வந்து நான் வந்து இருக்குது மேப் ஆகிருக்காங்கன்னு பார்ப்பேன். இப்போ என்னுடைய பொறுத்தவரை VLAN 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 0/3 வந்து பார்த்தீங்கன்னா map to VLAN 10. So நான் வந்து instead of sending this guy I will not send இங்கே நான் சென்ட் பண்ண மாட்டேன். இங்கேயும் 0/2க்கும் சென்ட் பண்ண மாட்டேன் 0/4க்கும் சென்ட் பண்ண மாட்டேன். கன்செட் 0/5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு VLAN 10ல் மேப் ஆயிருக்குண்ணா அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 0/3க்கு சென்ட் பண்ணுவேன் 0/5க்கு சென்ட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோப் ஆஃப் இந்த ப்ராட்காஸ்ட் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஓகேங்களா VLAN வரைக்கும். ஸோ எந்த VLANலேருந்து இந்த VLAN 10 எந்தெந்த போர்ட்டில் மேப் ஆயிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து அந்த டெஸ்டினேஷன் தெரியாதப்போ சுவிட்ச்லேருந்து சென்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்தோடனே நம்ம சோர்ஸ் மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த சோர்ஸ் மேக் அட்ரஸை இவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 2 பேரோட கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூ டேரெக்டாக போயிடும் நெக்ஸ்ட் டைம். ஸோ இது என்னன்னா ஃப்ளட்டிங் ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம VLAN மூலமா கண்ட்ரோல் பண்ணிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா VLANோட ஒரு சிம்பிள் கான்செப்ட் இது. ஸோ டைப்ஸ் ஆஃப் VLANும் பார்த்துட்டோம் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பேக்கெட் ட்ரஸ் ஓப்பன் பண்ணி எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணி எப்படி வந்து டிராஃபிக் ஃப்ளோ போகுதுன்றதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 சுவிட்சுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனின்றப்போ எனக்கு ஒரு 10 யூசர்ஸ் தான் இருப்பாங்கல்ல எனக்கு வந்து n நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து டிஃப்ரெண்ட் நிறைய மல்டிபிள் சுவிட்சஸ்க்கு நடுவில் வந்து இந்த VLANஐ கான்ஃபிகர் பண்ணி எப்படி வந்து பாஸ் பண்ணுறோம் அது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க என்ன டெக்னாலஜி என்ன டெக்னிக் அது யூஸ் பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் சரிங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர் லேபில் போகிறோம். ஒரு சுவிட்சை வந்து ஒரே ஒரு சுவிட்சு நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நான் வந்து ஒரு கண்ட்ரோலை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 PC கிடச்சிரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்கள் கனெக்ஷன் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இந்த கனெக்ஷனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் 1 2 3 4 ஓகேங்களா. இங்கே வந்து அன்கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த PC 0 வந்து பார்த்தீங்கன்னா VLAN 10 இவன் VLAN 20 VLAN 10 VLAN 20 ஓகேங்களா. நம்ம இப்படி தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். சுவிட்சில் லாகின் பண்ணிக்கிட்டு CLஐ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போர்ட் மேப் இருக்குது. ஸோ கான்ஃபிகர் டெர்மினல் போயிடுங்க போயிட்டு என்டர் பண்ணுங்கள் VLAN 10 நேம் வந்து பார்த்தீங்கன்னா IDT ஓகேங்களா. எக்ஸிட் திருப்பி இன்னொரு VLAN கிரியேட் பண்ணுறோம் VLAN 20 நேம் வந்து சேல்ஸ் டீம் ஓகேங்களா. ஷூ மேக் அட்ரஸ் show VLAN brief கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு by default நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, by default வந்து இந்த 1ன்றது வந்து ஒரு default VLAN, அது எல்லா போர்ட்டுக்கு வந்து மேப் ஆயிருக்கும். நம்ம இங்க ரெண்டு VLAN கிரியேட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா, VLAN 10 VLAN 20 ன்னு சொல்லிட்டு ரெண்டு VLAN கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபைன்ட் ரேஞ்ச் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ அந்த எல்லா ரேஞ்சும் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது சரிங்களா, அதாவது யூஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது, நம்ம டிஃபால்ட்டாக வந்து அதை கான்ஃபிகர் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக அந்த டெக்னாலஜிக்காக அந்த VLANs வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஃபிகர் டெர்மினல் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா FA0/1 வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்ட் மோடு, VLAN அசைன் பண்ணுறோம். VLAN என்ன VLAN 10 ஓகேங்களா. அதேமாதிரி 0/2ல் கான்ஃபிகர் லாகின் பண்ணுறோம். அந்த போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதேமாதிரி இன்டர்ஃபேஸ் ஓகே சாரி 0/2 வந்து நம்ம VLAN 20 ஓகே கரெக்டாக தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இன்டர்ஃபேஸ் 0/3 நீங்கள் அப்போ ஆரோ எழுதினா உங்களுக்கு ப்ரீவியஸ் கமாண்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 20 ஓகேங்களா, எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஷோ VLAN ப்ரீஃப் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் வந்து மேப் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ VLAN 10ல் 0/1 0/3 மேப் ஆகிடுச்சு, VLAN 20ல் 0/2 0/4 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சினாரியோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, VLAN 10க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் ஸ்கோப் வந்து அவங்க அனுப்புவோன்றது. ஸோ இப்போ நம்ம எல்லா பிசிக்கும் ஐபி கான்ஃபிகர் பண்ணி நம்ம வந்து அதை உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம் பார்த்துடலாம். அதை இது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணிவிட்டேன். சேம் சப்நெட்டில் இருக்கணும் அந்த VLAN ரேஞ்சஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா VLAN 20க்கு நான் 20 இது வந்து நான் லேப் டெஸ்டிங்கிறதுனால நான் என்னோடய ரேஞ்ச் நான் அசைன் பண்ணிக்கிறேன். நான் VLAN 10க்கு 10 ரேஞ்சஸ்லையும் 10 சீரீஸ்லையும் VLAN 20க்கு 20 சீரீஸில் நான் வந்து அசைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் லாகின் பண்ணி இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் வந்து இப்போ ரீச் பண்ண போகிறேன். இப்போது எந்த ஐபின்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சிமுலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து சுவிட்ச் வந்து ஃப்ளட் பண்ணுது அப்படின்றது VLANக்குள்ளே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் வந்து இனிஷியேட் பண்ணுறேன். பிங் 10.0.0.2 ஓகேங்களா. இதை நம்ம VLAN இல்லாதப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா VLAN கான்ஃபிகர் பண்ணி எல்லா போர்ட்டுக்கு அனுப்புவோம். நம்ம VLAN மூலிமா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து பேக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸ்டார்ட் ஆகி சுவிட்சுக்கு அனுப்புகிறேன். சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேப் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே ட்ராக் வச்சுன்னா இங்கே மேப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கு மட்டும்தான் வந்து அந்த பாக்கெட்டை வந்து சென்ட் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. மற்ற எந்த சுவிட்சுக்கும் வந்து சாரி எந்த போர்ட்டுக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்கேன், மற்ற எந்த போர்ட்டுக்கும் அவன் சென்ட் பண்ணல. ஏன்னா நம்ம VLAN மூலிமா நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் ப்ராட்காஸ்ட் டொமைனை ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து டிராஃபிக் வந்து இப்போ எப்படி போகுது ஸ்டாப் பண்ணிவிட்டேன். நான் ரியல் டைமுக்கு வந்துட்டேன். ரியல் டைம் வந்து என்னுடைய பிசியை நான் பார்த்தேன்னா எனக்கு பிங் வந்து சக்ஸஸாக இருக்கும் ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்டில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ.